வணக்கம். ஜெயலலிதாவின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு 27 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். சென்னை ராயபுரத்தில் உள்ள RSRM அரசு மருத்துவமனையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளன்று பிறந்த 14 பெண் குழந்தைகள் மற்றும் 13 ஆண் குழந்தைகள் என மொத்தம் 27 குழந்தைகளுக்கு அமைச்சர் டி ஜெயக்குமார் தங்க மோதிரம் அணிவித்து அம்மா பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். அருகில் பகுதிச் செயலாளர் ஏடி அரசு, RSRM மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் குப்பு, நிலைய மருத்துவர் சாந்தி மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அதிமுகவினர் என ஏராளமானோர் இருந்தனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகுமார், நன்றி. நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க RSRM மருத்துவமனைக்கு வருகை தந்து அம்மாவுடைய பிறந்த தினத்தில் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவித்து பரிசுகள் கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அம்மாவுடைய பிறந்த தினத்தில் 27 குழந்தைகள், அதில் பெண் குழந்தைகள் 14, ஆண் குழந்தைகள் 13, அவர்களுக்கு தங்க மோதிரம், தாய்மார்களுக்கு பரிசு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு தலை நிமிர்வதற்கு ஏற்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கும் காலத்தால் அளிக்க முடியாத பொக்கிஷங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் எங்களை பொறுத்தவரை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டுமல்ல, அம்மா அவர்கள் மறையவில்லை. எல்லோரோடும், எங்களோடும், தமிழ்நாட்டு மக்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாங்கள் அம்மாவுடைய நினைவுகளை சுமந்து இன்றைக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.